2006 கோடிசாமி என்னை ஆட்கொண்டார்னு தான் சொல்லணும். நான் ஒரு பிஸ்னஸில் பண்ணிட்டு அந்த மாதிரி பிஸ்னஸ் வேலையாக பிஸியாக இருந்தபோது அவர் இந்த தன்னுடைய என்னை ஆட்கொண்டு இந்த வேலையை செய்ய வச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. எப்போ பாரு நினைப்பேன், கோடிசாமிக்கு ஒரு இங்கிலீஷ் புக் வராதா? எங்கேயுமே இல்லையே. நான் அந்த புறவிப்பாளையம் போகும்போதும் தனுஷ்கோடி வரும்போதும் எங்கேயாவது இருக்கா புக் ஸ்டாலில் அப்படின்லாம் பார்ப்பேன், எதுவுமே இல்லை. என்னுடைய கிராண்ட் டாட்டர்ஸ், கிராண்டு சன்னு எல்லோரும் வந்திருக்காங்க. இவங்கள்ட்ட நான் வந்து ஒரு தமிழ், இப்போ நான் என்ன பேசுகிறேன்னு கூட அவங்களுக்கு நான் அப்புறம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஏன்னு கேட்டால் ஈவன்தோ என்னுடைய கிராண்ட் டாட்டராக இருந்தாலும் லாங்குவேஜ் இஸ் த மெயின் ப்ராப்ளம். பட் அந்த லாங்குவேஜை கொண்டு போய் சேர்க்கறது நம்ம ஹிந்தி தமிழ் அப்படின்னு சொல்ல வேண்டாம். இங்கிலீஷ் இஸ் த ஒன்லி மீடியா டு ரீச் பீப்புள். இங்கிலீஷில் எப்படியாவது போயிடுச்சு, ஒருத்தர் வீட்டுக்கு போயிடுது அப்படின்னா அவங்க வந்து அதை பற்றி பேசுவாங்க, ஒருத்தர் அதை தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ இவரே எனக்கு என்ன தோன்றுறது அப்படின்னா, இவர் நினச்சி இன்றைக்கி வந்து இந்த டைம் தான், இது வரைக்கும் என்னுடைய புகழ் வந்து இப்படி இப்போ எல்லாருக்கும் சேரணும். இங்கே வருவாங்க நிறைய பேர், தனுஷ்கோடிக்கு வரும்போது நிறைய ஹிந்தி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ராமேஸ்வரத்துக்கு வந்து ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் வருவாங்க. திருவண்ணாமலையில் இவருடைய ஒரு சின்ன ஆசிரமம் நாங்கள் வந்து டெய்லி அன்னதானம் பண்ணுறோம். அங்கே வரவங்கள்லாம் எங்கிட்ட கோடிசாமி என்ன அப்படிம்பாங்க, இவங்க தெலுங்கு பீப்புள், ஏதாவது புக் இருக்கா, இங்கிலீஷ் புக் இருக்கா, இங்கிலீஷ் புக் இருக்கா, நிறைய பேர் கேட்டு கேட்டு தான் இந்த இந்த விஷயம் இன்றைக்கி நடந்தேறியிருக்கு. அப்போ அந்த ஒரு நாள் ரூமை விட்டு வெளில வரும்போது திடீர்னு இந்த வீபதி பாபா புக்கு கூட என் கைக்கு எப்படி கிடச்சுன்னு தெரில, இதில் டிரான்ஸ்லேஷன் சீதா கண்ணன், எனக்கு ரொம்ப அதை பற்றியெல்லாம் தெரியாது, டிரான்ஸ்லேஷன் சீதா கண்ணன் போட்டிருந்தது. போட்டிருந்த உடனே இவங்க யாரு, இவங்க இப்படி எழுதியிருக்கிறாங்க, இதை எங்கே போய், அதாவது இது எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்றது கூட எனக்கு தெரில. நிறைய புறவிப்பாளையம் போகும்போது தமிழில் வேறு வேறு பே இது எழுதியிருப்பாங்க, வேறு வேறு விதமாக இருக்கும் அதுடைய இது. வந்து தாத்தா இந்த மாதிரி உட்காந்துருந்தார், ஜமீன்குள்ளார உட்காந்து மாடிப்படியில் அப்படி ஏறினார், இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் அவர் என்ன பண்ணார், எங்கேருந்து ட்ராவல் பண்ணாருன்னு கரெக்டாக ஒரு விஷயம் போய் மக்களை ரீச் பண்ணணும்னா இங்கிலீஷ் இஸ் த மெயின் மீடியா, அந்த விஷயங்களும் கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னு நான் நினச்ச போது இவங்கள போய் நான் மீட் பண்ணுறேன். அப்போ தான் அவங்க சொன்ன மாதிரி இந்த கோடி வரும் தேடி வரும் புக்கை கொடுத்து அவங்கள வந்து எழுத சொல்லி நான் டிரான்ஸ்லேஷன் எழுத சொன்னேன். அதை வந்து அவங்க இன்றைக்கி வரல. ஆக்சுவலி நம்ம ட்ரஸ்டில் ஒரு முஸ்லீம் மெம்பரும் இருக்காங்க, அந்த அம்மா படித்து பார்த்துட்டு அஞ்சும் அப்படின்னு அவங்க படித்தாங்க. படிச்சுட்டு எங்கிட்ட சொல்கிறாங்க, இந்த புக்கு ஃபுல்லாகவே போன வருஷமே ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தோம், இது இவங்க சொன்ன மாதிரி ஒன்லி மிராக்கிள்ஸாக இருக்குது, அவர் எங்கேருந்து வந்தார் என்ன பண்ணார் அவருடைய ஸ்டோரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னபோது நான் வந்து தாத்தா கிட்டே கேட்குறேன், தாத்தா இதை செய்யணும் எப்படி அப்படின்னதும் யாராவது ஒரு பெரிய ஆத்தர் எனக்கு வேணும்னு போது நம்ம ராகவேந்தர் செய்வானே அப்படின்னு அவர் சொன்னார். அவங்க சொன்ன மாதிரி ராகவேந்தர் வந்து ஆக்சுவலி இங்கிலீஷ் புக் எழுதுவாரா எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ எப்படி இவன் எழுத போகிறான் என்னென்னு எனக்குமே ஒரு ஆச்சரியம், எப்படி எழுத போகிறான் தெரியாது அப்படின்னு போது அவங்க ஒய்ஃப் வந்து அவங்களும் இன்றைக்கி வர முடியல, நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்து அவனுக்கு வந்து எப்படி எப்படி அதுலேருந்து இவங்க சொன்ன மாதிரி அந்த சூக்ஷமம் நிறைய விஷயங்கள் எங்கெங்கேருந்தோ தாத்தா கொடுக்குறார். இதுதான் உண்மை. தாத்தா வந்து எங்கேருந்து தேடினான்னு அவன் சொன்னால் தான் அது புரியும். அந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த புக்கில் வந்தது. அதே மாதிரி என்னுடைய இந்த கோவில் கட்டின அப்படின்னா என்னுடைய கிராண்ட் டாட்டர்கிட்ட தான் 8 வயசாக இருக்கும்போது தாத்தா பேசினார். அதையும் அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். ஏன்னா அவங்க லாங்குவேஜில் அவங்களே ஃபீல் பண்ணது சொன்னால் தான் அதை செய்ய முடியும். அது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து தான் இந்த புக்கு ரிலீஸ் இன்னைக்கு வந்திருக்கு. புதுசாக ஒருத்தங்க இங்கே வராங்க அப்படின்னா இது என்ன என்ன சாமி எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா அவரை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் கூட அருகதையும் கிடையாது. ஒரு நம்ம தெரிஞ்சுன்றான்னு சொல்கிறதுக்கும் ஒரு 1% கூட இதில் உண்மை இருக்காது. ஏன்னா அவங்களெல்லாம் விண்ணுக்கு மண்ணுக்கு நிற்கிற மகான்கள், நம்மளால் வந்து அதை அளக்க முடியாது. அதுதான் உண்மை. அப்போ நான் வந்து இதை பற்றி பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது அப்புறம் அவங்க அந்த அஞ்சும் வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க இது சரியாக வரலங்கிற போது தான் தாத்தாவே வந்து ரகு சொல்லுவான். அவனுக்குள்ளார எழுதுகிற போது நிறைய விஷயங்கள் நைட்டில் உட்காரும்போது அவனுக்கு இந்த பேஜை புரட்டு, இந்த இடத்துல இது இருக்கு, இந்த இதில் போய் இதை பாரு, இப்படி தான் இந்த புக்கு வந்தது. உண்மையாக சொல்லணுன்னா அந்த மாதிரி அவனுக்கு வந்து சொல்லி இன்றைக்கி வந்து நிறையா கண்ணன் சார் வந்து ஏன் பேச சொன்னேன் அப்படின்னா அவர் 40 புக்கு வெளியிட்டிருக்காரு. உண்மையாக சார், 40 புக்கு அவர் எழுதியிருக்காரு. அவர் வந்து பயங்கர கிரிட்டிக், ஒரு புக்கை வந்து ஒரு இதை சொன்னால் இதில் இது சரியில்லை அப்படி எல்லாம் சொல்கிறவரு.
இந்த புக்கை நான் கொண்டே கொடுத்தேன், எங்கிட்ட மறுநாள் ரெண்டு நாளில் படித்து முடிச்சுட்டு நான் படிச்சுட்டேன், இது எடுத்தா கீழே வைக்க முடியல, அவரை பற்றி விஷயங்கள் வந்து அவ்வளோ உள்வாங்க முடியுது எனக்கு, அதை உண்மையாக அவர்கிட்டேருந்து வந்த பாருட்டு, அதனால தான் நான் வந்து அவரை மெயினாக இங்கே கூப்பிட்டேன். அவர் வந்து உண்மையாக அவரை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நான் வந்து அவரே சொல்கிறார், நான் பயங்கர கிரிட்டிக்கு, ஒரு ஒரு விஷயத்தை சரியாக செய்யலைன்னா சொல்ல மாட்டேன், இந்த புக்கு புதுசாக எழுதின மாதிரியே தெரியல, அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ சுவாமியை பற்றி, என்னுடைய ஒய்ஃப் வந்து டிரான்ஸ்லேஷன் தான் பண்ணாங்களே தவிர, இது வந்து வேறு வடிவம் எடுத்து வேறு ஒரு அவதாரம் எடுத்து வந்த மாதிரி, ஒரு ஒரு புதிய நிறைய விஷயங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற மாதிரி இருக்குன்னு சொன்னார். அதனால தான் நான் சாரை வரணும்னு சொன்னேன், அவசியம் நீங்கள் வரணும், நீங்கள் இதை பற்றி பேசணும்னு, அதனால தான் நான் சாரை கூப்பிட்டேன் மேடைக்கு பேசுறதுக்கு கூட. ஸோ இந்த இந்த மாதிரி உருவெடுத்தது தான் இந்த புஸ்தகம். இந்த அது அப்போ தான் வந்து கீதா கேட்ட மாதிரி நான் தாத்தா கிட்ட கேட்டேன், இதை நல்ல உங்களுடைய விஷயங்கள் உலகம் வளர போகணும், நான் வந்து உனக்கு ரொம்ப விஐபிஸ்லாம் கூப்பிட்டு தான் பண்ணணுமா என்னுடைய புக்கை ரிலீஸ் பண்ணி, இல்லை தாத்தா, என் மண்ணில் என் மக்கள், என்னுடைய மீனவ மக்கள் அவங்க இருக்கிற இடத்துல நீ ரிலீஸ் பண்ணணும், அதுவும் ஒரு மீனவ குழந்தை கையால் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்டதுனால இன்னைக்கு இந்த புஸ்தகம் வந்து இந்த உருவெடுத்து வெளியில் வருது. அதுவும் ஏன்னா இது இது வந்து ஒரு விழாங்கிறத விட ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயம். கண்ணன் சார் கூட நான் போகணும்னு சொன்னபோது, இருங்க சார் நீங்கள் போகலாம், இருங்க இங்கே வந்து இதை பார்த்துட்டு நீங்கள் போகணும், இது வந்து வித்தியாசமான விழா, ஏன்னா இந்த இந்த மண்ணில் நடக்கிற ஒரு விழா வந்து இந்த தனுஷ்கோடியில் இவ்வளோ காற்றுல இந்த பந்தல் போடுறவரை என்னால் போடவே முடியலங்கிறாரு, ஆனால் போட்டு தான் தரணும், ஏன்னா ஒரு வேளை மழை வந்துருக்குன்னா என்ன பண்ணுறது, எல்லாரையும் உட்கார வைக்கணும், அதனால் பண்ணி தான் தரணும்னு சொன்னோம். இந்த புஸ்தகம் மேல்மேலும் நல்லபடியாக உலகம் முழுக்க போய் தாத்தாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான், அதாவது இன்றைக்கி இந்த சேவை பண்ண எனக்கு இந்த காலகட்டங்கள் கொடுத்துருக்காரு, நாளைக்கு இதை எடுத்து யார் யார் செய்வாங்களோ எல்லாருமே இந்த மேலே இந்த பணி சிறக்கவும், தனுஷ்கோடி மேல்மேலும் நல்லா இந்த இடத்துல மணிமண்டபம் கட்டணும்னு தாத்தா சொல்லியிருக்காரு, நல்லா சிறக்கவும், எல்லோரும் ப்ளஸ் பண்ணிட்டு போகணும், இங்கே வர்றவங்க நல்லா ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும், இந்த புக்கும் உலகம் முழுக்க போய் எல்லாருடைய கையிலையும் இருந்து தாத்தாவை பற்றி தெரியணுன்றது எங்கள் எல்லாருடைய, எங்கள் ட்ரஸ்டுடைய ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாருடைய ஆசையும் இதில் அடங்கியிருக்கு. எல்லாருடைய சார்பாகவும் இங்கே வந்தவங்களுக்கு, பொறுமையாக இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி.